நன்றி. அண்ட் முக்கியமான இரண்டு பேர் வந்து மேடையில் இருக்காங்க. மென் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும், இல்லை நோ வேர்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம், நான் பேசலைங்க அப்படின்ட்டாங்க ரெண்டு பேருமே வந்த உடனே. செண்பகமூர்த்தி சார், நான் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜி கே எம் தமிழ் குமரன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ ஒரு முக்கியமான படைப்பு தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. அண்ட் அடுத்ததாக வந்து நம்ம பேச அழைக்க போகிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். அவர் பேசினாலே வந்து நல்லா தாங்க இருக்கும், அவர் நடித்தாலும் நல்லாயிருக்கும், பேசினாலும் நல்லாயிருக்கும், ரசிக்க முடியா பண்ணுற எல்லாமே அவர் வரும்போதே ஒரு வைப்லேயே வந்து ஆடிட்டே வந்தார், அதுவே அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க. அண்ட் ஐ எம் ஷோர் இந்தியன் டூக்கு இவர் ஒரு மிகப்பெரிய பில்லராக இருக்கார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். சித்தார்த் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 21 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் சார். 21 வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ரெண்டாவது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலான ஒரு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சங்கர் சார். இந்த 21 இயர்ஸ் நீங்கள் போட்ட விதை தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. முக்கியமாக ஒரு புதுமுகமாக நீங்கள் என் மேலே செலுத்தின நம்பிக்கையை விட ஒரு நடிகனாக நீங்கள் இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்குற இந்த பொறுப்பு நான் அவ்வளோ ஈஸியாக வீண் போக விட மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய உழைப்பையும் என்னோடய காதலையும் இந்த படத்தில் சேர்த்துருக்கேன். அண்ட் இந்தியன் 2 வில் ஆல்வேஸ் பி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ். பிகாஸ் நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்க, ஒரு நடிகனாக இருந்தப்போ உங்களுக்கும் நிறைய உங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும், உங்கள் கதாபாத்திரம் வேறு மாதிரி யோசிப்பாங்க, இந்த கதாபாத்திரம் உங்களோட எவ்வளோ சேர்ந்து போகுது, எவ்வளோ முரணாக இருக்குதுங்கிற மாதிரி கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 20 வருஷத்தில் நான் நடித்த படங்களில் நிறைய என்னோட பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறதான் நான் பார்க்குறேன். அண்ட் இயக்குனர் வந்து எனக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறப்போ அந்த வார்த்தை தான் சொன்னார். அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த கதாபாத்திரத்தோட தேடல் வந்து நான் இட்ஸ் அ வெரி பர்சனல் ஜேர்னி, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கமல்ஹாசன் ஸ்டூடெண்ட், நான் ஒரு கமல்ஹாசன் ரசிகன், நான் ஒரு வானபி கமல்ஹாசன் கூட நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிற நாள்லேருந்து எல்லாமே கமல் சார் கமல் சார்னு சொல்லி தான் வந்தது. அண்ட் கமல் சார் இது வரைக்கும் எந்த படத்துலேயும் என்னை என் கூட நடிச்சதில்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் என் கூட அவர் என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்காரு. பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்ட முடியாத உயரத்துலேருந்து அவர் என்னை கூடவே வழிகாமிச்சிட்டே வந்திருக்காரு. ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் சங்கரோட ப்ராடக்டோ அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட சீடன். ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங். நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகனாக நான் இல்லை. அண்ட் இந்த படத்தில் அதான் இந்த ட்ரெய்லர் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன். அந்த ட்ரெய்லரில் நான் என்னையும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம், நான் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அது. அண்ட் மறுபடியும் அந்த மோமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு சங்கர் சார் ரியலி ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ் சார். அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும், சங்கர் சாருக்கும் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும். நிறைய நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து வியந்து போய் சங்கர் சார் கிட்ட டைரக்டர்ஸ் டென்ட்டில் போயிட்டு, சார் என் முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சிட்ருக்கார் சார்னு சொல்லுவேன். யோ எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாரு, போய் நடியா அப்படின்னு நான் சொல்லி அவர் விரட்டி விடுவார் போய் ஷூட்டிங்கில். அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இந்த படத்தில் நான் சொல்லிகிட்டே போகலாம். பட் இந்தியன் 2 இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபில்முங்க. இந்த காலகட்டத்தில் ஒருத்தன் இருந்தால் அவன் இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா, திரும்ப வரணும் யா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நிஜமாகவே அவன் திரும்ப வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியன் 2. அண்ட் தாத்தா வராரு, கதரை விட போகிறாரு, அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னோடய ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேமராமேன் ரவிவர்மன் சார், மியூசிக் டைரக்டர் அனிருத், திஸ் ஃபில்ம் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப காதலித்து பண்ண ஒரு படம் இது. இந்த படத்தை வந்து நிறைய பேர் இப்போ டிக்கெட் வாங்குகிற ரசிகர்களே வந்து எவ்வளோ கோடி பண்ணும், எவ்வளோ வசூல் பண்ணுன்னெலாம் அவங்க அடிச்சுக்கிறாங்க. இப்போது
நம்மளும் அந்த விளையாட்டில் சேர்ந்துப்போமே, இந்த படம் வசூல் செய்யுங்க, நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் தாண்டி லைகா நிறுவனத்துக்கும் ரெட் ஜாயிண்ட் நிறுவனத்துக்கும் அவங்க போட்ட நம்பிக்கைக்கும் அவங்க போட்ட முதலீடுக்கும் ரொம்ப பெரிய ரிட்டர்ன் இந்த படம் கொடுக்கும் நான் நம்புகிறேன். இந்தியன் சினிமா முக்கியமாக தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு படம், திரும்ப களை கட்டுற நேரம் தியேட்டர்ஸில். ஸோ July 12th தாத்தா வராரு, கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படைக்க போகிற படமாக நான் கருதுகிறேன். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் ஆன் த இந்தியன் 2 டீம், ஐ வாண்ட் யூனோ டெல் யூ டு கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியலி ஹை, பிகாஸ் சங்கர் சாரோட மேஜிக் வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து அவர் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த படத்தை செதுக்கியிருக்காருங்கிறதுனால வி ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் மேஜிக் ஆன் த பிக் ஸ்க்ரீன். அண்ட் கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை பிகாஸ் டைரக்டர் சங்கர் இஸ் ஆல்ரெடி அ மைல் ஸ்டோன் செட்டர் அண்ட் அவர் கூட கமல் சார் இருக்கார். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி எக்ஸ்ட்ராடினரி அண்ட் ஐ கான்ட் வெயிட் ஃபார் July 12th. அண்ட் இங்கே வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி நீங்கள் ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிற நேரம் இது, இந்த கண்டென்ட்டை. அண்ட் கமல் சார் அண்ட் சங்கர் சார் ரெண்டு பேரும் இறங்கி பப்ளிசிட்டி ப்ரமோஷன்ஸ்னு ஒரு வழிகாட்டியாக ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் டு சீ தட் பப்ளிசிட்டி பிளான், பிகாஸ் ஒரு படத்தை எடுத்தால் மட்டும் போதாது, அந்த படத்தை பற்றி நம்மளே போய் கரெக்டாக ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பு அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு போத் ஆஃப் தெம் அண்ட் ஐ வாண்ட் டு விஷ் எவ்ரிபடி ஆன் திஸ் ஃபில்ம் த பெஸ்ட் ஆஃப் லக். அண்ட் இன்னும் நிறைய பேசுவோம், இன்னும் டில் த July 12th வரைக்கும் டெய்லி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். தாத்தா வராரு, சியர்ஸ். மூணு பேரும் சேர்ந்து படத்தில் ரணக்கலை படுத்திருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச சங்கர் சாரும் கமல் சாரும் இனிமே இந்த மாதிரி காம்பினேஷனில் இதை விட பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ண முடியுமாங்கிறது ஒரு க்வெஸ்சன். அதுதான் வாழ்த்துக்கிறாங்க.